மதுரை வழக்கறிஞர்கள் அப்பாஸ் மற்றும் யூசுப் அவர்களை தேசிய புலனாய்வுத்துறை 2 தினங்களுக்கு முன்பாக கைது செய்துள்ளது. அப்பாஸ் அவர்கள் மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலே நிர்வாகியாக இருந்தவர். அதே போல சில வருடங்களுக்கு முன்பு பார் கவுன்சில் தேர்தலிலும் போட்டியிட்டவர். மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர். அவர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர். சமீப காலமாக அவர் தேசிய புலனாய்வுத்துறையால் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழக்கு நடத்தி அந்த வழக்கிலே வெற்றி பெற்றவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேசிய புலனாய்வுத்துறையால் பாதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கினுடைய சாராம்சங்களை முகநூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரே காரணத்துக்காக இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த கைதானது கண்டிக்கத்தக்கது. சென்னையில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் இந்த அப்பாஸ் மற்றும் யூசுப் கைதை கண்டித்து போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அப்பாவி மக்களுக்காக போராடுகின்ற வழக்கறிஞர்களை துன்புறுத்தக்கூடாது, கைது செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால், எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயும் எங்களுக்கு உரிமை உள்ளது. அதே போல் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் எங்களுக்கு உரிமை உள்ளது. அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து குற்றவாளிகளுக்காக, அப்பாவி மக்களுக்காக நாங்கள் ஆஜராகி வருகின்றோம். அதே போல் ஒரு வழக்கு நடத்தி வருகின்ற கட்சிக்காரர் சொல்கின்ற தகவலையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அந்த உரிமையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய சாட்சிய சட்டத்திலே, அதாவது எவிடன்ஸ் ஆக்டிலே எங்களுக்கு அந்த உரிமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தப்பட்ட இத்தனை உரிமைகள் இருந்தும் நாங்கள் இந்த என்ஐஏவால் இன்றைய தினம் அப்பாஸ் அவர்களும் யூசுப் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த கைதியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களை திரட்டி நாங்கள் மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தில் ஈடுபடுவோம். சென்னையில் உள்ள வழக்கறிஞர்கள் சார்பாகவும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் வழக்கறிஞர் சார்பாகவும் மதுரையிலே பணியாற்றுகின்ற வழக்கறிஞர்கள் அப்பாஸ் மற்றும் யூசுப் என்ஐஏ தேசிய புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கைது என்பது ஒரு கால் புரட்சி காரணமாக ஏற்பட்ட கைது என்பதை நாங்கள் மனதார நம்புகிறோம். இது ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் வழக்கறிஞர்களுக்குமான ஒரு மோதலிலே நிகழ்ந்த ஒரு கைது. காரணம் 1000 சொல்லட்டும், அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பிற்கு இவர்கள் பண வசூல் செய்ததற்கு துணை போனதாக ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இவர்கள் மீது எஸ்பி என்ஐஏவினால் புகார் கொடுக்கப்பட்டு அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஐபிசியிலே 505(1)(b)யிலே பதிவு செய்திருக்க அவதூறு வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள், கலகம் விளைவித்ததாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த வழக்குக்கும் அந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கிற்கும், அதாவது ஒரு கமெண்ட், அவர் எஃபியிலே ஃபேஸ்புக்கிலே போடப்பட்ட கமெண்ட்டிற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் இருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்ட வழக்கிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தால் இதற்கு முன்பாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆக இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக முதற்கட்ட விசாரணையிலேயே போலியானது, காழ்ப்புணர்ச்சியானது, அதிகாரிகளுக்கு இடையே இந்த ஒரு கசப்பு நிகழ்வினால் இடப்பட்ட பொய் வழக்கு என்று புலனாகிறது. ஆகவே வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இந்த அரசும் மத்திய அரசும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வழக்கறிஞர்கள் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு இந்த வழக்கு, அப்பாஸினுடைய கைதும் யூசுப்பினுடைய கைதும் ஒரு தடையாக பார்க்கப்படுகிறது, ஒரு அச்சநிலை உருவாக்கப்படுகிறது. அந்த அச்சநிலை போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இந்த வழக்கை ஒரு காரணமாக வைத்து ஒன்றிணைய வேண்டும், போராட வேண்டும். இந்த வழக்கில் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதற்கு ஒரு முதல் படியாக அமையும். தொடர்ந்து இவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தானே, இவர்கள் கத்திவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்தால் அது நடக்காது. இன்று ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் தொழில் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே மற்ற காரியங்களெல்லாம் ஒன்று கூடி முடிவு செய்து இனி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம்.